வெச்சிவேல் முருகனுக்கு அரோகரா வெச்சிவேல் முருகன். இது எல்லாமே ஒரு கோயின்சிடென்ட் மாதிரி நடந்தது. ஏன்னா அண்ணா சீரியல், அதுவும் ஒரு திருச்செந்தூர் முருகன், திருச்செந்தூர் இந்த முருகர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கிற அந்த அதே அந்த ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகர். இந்த முருகருக்கு அங்கே வந்து செந்தில் ஆண்டவர்னு பேர், என் பேர் செந்தில். ஸோ இது எல்லாமே ஒரு கோயின்சிடென்ட் மாதிரி அமைஞ்சது. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இது எத்தனையோ ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், படத்தில் பார்த்துருக்கேன், வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து நேரில் பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. முருகரை தரிசனம் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி இந்த பட்டுகை முருகன் கோயிலுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த காரணம் வந்து இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணது வந்து ஸ்ரீஜா. எஸ்பெஷலி இங்கே வரைஞ்சிருக்கிற அந்த மியூரல் பெயிண்டிங் வந்து ஸ்ரீஜா பண்ணது. ஸ்ரீஜா கிட்ட இருக்கிற இன்னும் சில எக்ஸ்ட்ராடனரி டேலண்டில் வந்து பெயிண்டிங் ட்ராயிங் வரும், பயங்கரமாக வரைவா. அதுவும் இப்போ இந்த மியூரல் பெயிண்டிங்லாம் கற்றுக்கிட்டான். அது வந்து அந்த ஃபேப்ரிக்கில் வரைகிறது வந்து இப்போது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது இதுதான். ஸ்ரீஜா கூட வரலனாலும் டிசைன் அவள் பெயிண்டிங் கூட வந்தது இல்லையா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் மலேசியா வரத்துக்கு முக்கியமான காரணமே இந்த பத்து கேவ் முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காக தான். நான் இங்கே வர வரைக்கும் வெளியில் நிற்கிற முருகர் மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கீழே ஒரு பெரிய கோயில் அமைச்சிருக்கிறாங்க. அந்த கோயிலில் விநாயகர், அம்மன், ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிவன், நந்தி அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கோயில் அமைச்சிருக்கிறாங்க. நம்ம ஊரில் கூட இவ்வளோ கலைநயத்தோட இவ்வளோ அழகாக நேர்த்தியாக மாடர்ன் டேஸில் ஒரு கோயில் கட்டியிருப்பாங்களான்னு ஆச்சரியமாக இருக்குது. அங்கே வந்து நம்ம ஊர் மக்களும் வராங்க, அங்கே இருக்கிற மலேசிய தமிழர்களும் வந்து ரெகுலராக அந்த கோயிலில் வழிபடுறாங்க. நம்ம ஊரில் எப்படி பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த கோயில்லையும் பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரு அட்டகாசமான ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஜாலி ஹாலிடேஸ்க்கு இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லியே ஆகணும். அவங்க மலேசியா மட்டும் இல்லாமல் தாய்லாந்து, இன்னும் பல நாடுகளுக்கு டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரொம்ப அஃபோர்டபுளான டூர் பேக்கேஜ் ரேட்ஸில் உங்களுடைய நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டொமெஸ்டிக் வெக்கேஷனை நீங்கள் ஜாலி ஹாலிடேஸோட ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு ஜாலி ஹாலிடேஸுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணுறேன். பாரு, அந்த முருகர் சிலை இல்லை, செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இந்த இடத்த நீ மிஸ் பண்ணுற. தேவி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் ஒரு மலேசியா டூர் பண்ணலாம். சரி, போட்டோ அனுப்புங்க, அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு. நெக்ஸ்ட் டைம் நீயும் வா, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வந்து வேலாயுதம் முருகனை பார்ப்போம். பை பை. கீழே இருக்கிற கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் உலகத்துடைய டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சு. என்ன அழகாக இந்த முருகனை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த பாடி ப்ரொபோஷன், அவருடைய அந்த முகத்துடைய லட்சணம், அவர் நிற்கிற அந்த கம்பீரம், தோற்றம் சான்ஸே இல்லைங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறத விட, இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. இது நாள் வரைக்கும் இந்த முருகன் சிலை மட்டும்தான் அந்த பட்டு கேவ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது பக்கத்தில் ஒரு படிக்கட்டு ஏறி ஒரு கொகைக்குள்ளே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குன்ற ஆச்சரியம் இங்கே வந்து தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு 200 படிக்கட்டுகள் ஏறி மேலே வந்தால் அது கொகை இல்லைங்க, வேறு ஒரு உலகம். இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இப்படி ஒரு உலகத்தை, இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொகையை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. மேலேருந்து மழை பெஞ்சு அந்த தண்ணி அந்த கொகைக்குள்ளே சொட்டிகிட்ருக்க அந்த லைட்டில் என்ன ஒரு விஷுவல் தெரியுங்களா? இந்த ஜேம்ஸ் கேம்ரோனுடைய அவதார் படத்தில் பேண்டோரான ஒரு உலகத்தை காட்டுவாங்களே, அந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது எனக்கு. நான் எங்கேயுமே இப்படி ஒரு கொகைக்குள்ளே இப்படி ஒரு கோயிலை பார்த்ததே கிடையாது. டெய்லி மிர்ச்சியில் சுட்டகதை சொல்கிறதுனால என்னவோ, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கதையை கேட்கணும்னு தோணும். இந்த முருகன் கோயில் உருவான கதையும் அங்கே 40 தொண்டாட்டிகிட்ருக்கிற இவர் சொன்னார் உங்களுக்காக. பச்சைமலை முருகனுக்கு ஒரு 40 நான் தொண்டு செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இந்த மலையோட சரித்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1700 அப்போ இங்கே முத வந்து வந்தது ஜப்பான்காரனா வந்தது. ஜப்பான்காரன் மலேசியா வாழ்ந்துருந்தான். அந்த காலம் வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டான். அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்திருக்கிறப்ப அந்த காலத்தில் தமிழ்சாமி பிள்ளை ஐயா அவர்கள், ஆயுரோடன் பிள்ளை அவங்களாம் வந்து வியாபார சம்பந்தமாக தமிழ்நாட்டில் வந்தவங்க. அவங்களுடைய கனவில் வந்து ஆதிபராசக்தி வந்து சொன்னதாக, என்னுடைய இளைய மகனுக்கு இந்த மலையில் உள்ளுக்கு போய் பாருங்கள், ஒரு இடத்த காமிச்சு ஒரு கோயில் வச்சு வணங்குங்கள் சொல்லியிருக்கு, அசிரி சொல்லியிருக்கு. அவங்க எல்லாம் படி படியில் கோடிப்பாதை பிடிச்சி ஏறி வராங்க.
கொடிப்பாதை பிடிச்சி ஏறி வந்து பார்க்குறப்ப இந்த இடத்த பார்த்துட்டாங்க. இந்த இடம் வந்து சூரியனுடைய பார்வைங்கிறது பாருங்கள். அந்த பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மூங்கில் வேல் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. 1939 தான் முதல் பள்ளி போட்டது. இப்போ இருக்கிற பள்ளி முத பள்ளி இருக்க, அது இப்போ செஞ்சது 2016. அது ட்ரெயின் போன பாதை. ரெண்டாவது பள்ளி தான் முத முத பள்ளி. 1939 ஆரம்பித்து 1940 முடியுது மூணாவது பள்ளி. கடைசி பள்ளி வந்து 1975. 1891 தான் முத தைப்பூசம் இங்கே நடந்தது. கீழே இருக்க அந்த பெரிய முருகர் அது வந்து 2006 கட்டினது. 2006 அரசாங்கத்துடைய அனுமதியுடன் இங்கே நிறுவப்பட்டது. இது கட்டினவர் தான் இப்போ சேலத்தில் கட்டியிருக்காரு. இந்த மலை சுண்ணாம்பு மலை. சுண்ணாம்பு மலைன்னா மலை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓ, செலக்டட் செலக்ட் மைட் சொல்கிற மாதிரி தண்ணி மழை பெஞ்சா ஒரு 4 நாளைக்கு தண்ணி அப்படி நிற்கும் மேலே. அப்புறம் 4வது நாள் கீழே ஊற்றுவார் அவர். ஓ, அந்த மாதிரி இது. இந்த கொகைக்குள்ளேயே 2 லேயர் இருக்கு. முதல் லேயரில் முருகனுடைய சந்நிதியும், அங்கேருந்து மறுபடியும் படிக்கட்டு ஏறி மேலே வந்து அங்கே வள்ளி தேவானையுடைய அங்கே ஒரு கோயிலும் கட்டி வச்சுருக்கிறாங்க. ரெண்டுமே அந்த வெளிச்சத்தில் அந்த மழையுடைய சாரலில் வேறு லெவலில் இருக்குங்க. நான் மலேசியா வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த பத்து கேவில் இந்த கோயிலுக்கு வரணுன்றது தான். அது வந்து எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொல்லி வார்த்தைகளால் இல்லை. கம்ப்ளீட்டான ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வெறும் அந்த வெளியில் இருக்கிற சிலையை மட்டும்தான் பார்த்து பிரமிச்சிருக்கேன். முருகருடைய சிலை பெரிய சிலையாக இருக்குது, அழகாக இருக்குது, அவ்வளோதான் நான் பார்த்துருக்கேன். தவிர அதுக்குள்ளே அதை விட பிரம்மாண்டமாக ஒரு அமைப்பு இருக்குன்றத நான் இது வரைக்கும் யார் சொல்லியும் கேள்விப்படல. எல்லாம் பட்டு கேஃப் கோயிலுக்கு போங்க, பட்டு கேஃப் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, இது வந்து இப்படி இருக்குமா, இவ்வளோ ஒரு பெரிய கொகைக்குள்ளே இப்படி ஒரு கோயிலாக, இந்த கொகையை எப்படி இருக்குமா, அடேங்கப்பா வேறு ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதை வந்து நான் வார்த்தைகளில் சொல்கிறதும் நீங்கள் விஜுவலாக பார்க்குறதும் ரொம்ப கம்மி. எப்பயாச்சும் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஜாலி ஹாலிடேஸை தான் தேங்க் பண்ணணும். ஸோ யான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறுங்க. நாங்கள் வாங்கின ட்ரிங்க் பாட்டிலை வந்து அவர் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கையிலேருந்து பிடுங்கி அவரே எடுத்துகிட்டு போய் கீழே ஊற்றி என்ன அழகாக ஸ்மார்ட்டாக குடிக்கிறார் பாருங்கள் அவர். இந்த கோயிலை பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் மீது எனக்கு பயங்கரமாக மரியாதை வந்துடுச்சு. இது நம்ம தமிழகத்தில் கூட இப்படி ஒரு அமைப்பு, ஒரு கொகைக்குள்ளே ஒரு கோயில் பார்க்கறது ஆச்சரியம். இங்கே அவ்வளோ அழகாக இந்த கோயிலை வடிவமைச்சு இதை வந்து அவங்க பராமரிச்சுட்டு வர அந்த அழகையும் நேர்த்தியும் பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்க மீது எனக்கு பயங்கர மரியாதை ஏற்பட்டது. அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலமாக நன்றிகள். என்னுடைய மலேசியா பயணத்துடைய 2வது நாள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக அமைஞ்சதுங்க. ஆனால் 3வது நாள் நான் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. பட்டு கேவ் முருகனை பற்றி எல்லாருமே பேசினாங்க, ஆனால் அந்த கேவ் பக்கத்திலேயே இருக்கிற இன்னொரு ஆச்சரியத்தை பற்றி, இன்னொரு அதிசயத்தை பற்றி ஏன் யாருமே பேசலைன்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இந்த பத்துகேவ் முருகன் சிலை அமைக்கிறதுக்கு முன்னாடியே இது பக்கத்தில் இன்னொரு பெரிய கொகை இருக்குது. அந்த கொகைக்குள்ளே ஒரு பெரிய கலை கூடத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த மலேசியா மக்கள். அப்படி ஒரு கொகை இருக்குன்ற விஷயத்தை யாருமே என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் விட போகிறது கிடையாது. என்னுடைய அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக அந்த கொகையை பற்றி தான், அந்த கொகையுடைய டூர் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்து இன்னும் பிரமித்து ஆச்சரியப்பட போகிறீங்க. இப்படி ஒரு உலகத்தை இன்னொரு கேவ்குள்ளே செட் பண்ணியிருக்கிறாங்களான்னு மிஸ் பண்ணாமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். டில் தென், ஸ்டே கனெக்டட் அண்ட் டேக் கேர்.